அனைவருக்கும் வணக்கம். நான் கணேஷ் பேசுகிறேன். தீபாவளிக்கு வந்த சூரரை போற்று ஒரு அற்புதமான ஒரு நல்ல படம். சூரரை போற்று, சூர்யாவை போற்று, டைரக்டரை போற்று, நடித்த அத்தனை கலைஞர்களையும் போற்று, அதுக்கப்புறமேட்டு இசையமைப்பாளரை போற்று. எல்லாருமே அவங்கவுங்களுடைய வேலைகளை மிக மிக அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. சில சில இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் கண்டினியூஷன் மிஸ்டேக்ஸ் சில இதெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. பட் அதையும் தாண்டி இந்த படம் மிக 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 ஒரு அற்புதமான படைப்பு. அந்த டைரக்டரை வந்து உண்மையிலுமே வேறு லெவல், ரொம்ப நல்லா பண்ணாங்க. சூர்யா ஹீரோயின் எல்லாருமே அற்புதமான இது. சூர்யாவுக்கு தலைவணங்கிறோம், ஏன்னா அவர் தான் இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறாரு. ஒரு நல்ல படைப்பு. இந்த படம் வந்து சினிமா வந்து இந்த சினிமா வந்து தியேட்டரில் வந்திருந்தால் ரொம்ப 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 மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகிருக்கும், நிறைய பேர் ரீச் ஆகிருக்கும். இதுவும் டிவியில் வந்திருந்தாலும் நிறைய பேருக்கு ரீச் ஆகிருக்கு, ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். என்னென்னா இந்த 3 மணி நேரம் படம் பார்க்கும்போது அந்த 3 மணி நேரமும் நமக்கு மிகப்பெரிய ஒரு வலியை ஏற்படுத்துது. அந்த 3 மணி நேரம் வழியவே நம்மளால் தாங்கிக்க முடியலன்னா அந்த ஒரு மனிதன் நம்மளுக்காக எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை, அவர் எவ்வளோ பிரச்சனைகளை தாங்கி அந்த விஷயத்தை செஞ்சுருக்காருன்னு பார்க்கும்போது அந்த 3 மணி நேரமே எங்களால் முடியல. ரொம்ப ரொம்ப மனசு வலிச்சுது. அந்த சக்ஸஸ் அடையிறதுக்கு அவர் எவ்வளோ விஷயங்கள், ஏமாற்றங்கள், எவ்வளோ வழிகள், எவ்வளவு பிரச்சனைகள் சந்தித்தாருன்னு போது ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்துச்சு. இந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸ் அடையணும், எல்லா இடத்துலையும் ரீச் ஆகணும். இது மாதிரி நிறைய நல்ல படங்கள் வரணும். நிறைய பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஷேர் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து ஓஹோ, நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் வந்து ஒரு சின்ன கடுகு மாதிரி தான், நம்ம தாண்டி எவ்வளோ பேர் எவ்வளோ பிரச்சனை சந்தித்து தான் சாதிச்சிருக்காங்கன்றத வந்து நமக்கு தெரியும் போது மிகப்பெரிய ஒரு நம்ம வாழ்க்கையை வளர்கிறதுக்கு ஒரு ஊந்துதல் சக்தியாக இருக்கும். இந்த சூரரை போற்று, சூர்யாவை போற்று.